தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அன்றாடமான ஒரு விஷயங்களை பற்றி பார்க்க போறோம் கேட்குறீங்களா எல்லாருமே சொல்வாங்க தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்மம் எப்படி நம்மளுடைய தலையை காக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம கதையாக பார்க்க போறோம் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் சுந்தர் என்ற ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு அவர் கிட்ட வந்து ரொம்ப பண்பாக நடந்துப்பார் எல்லாருக்கும் வந்து முன்னாடி போயிட்டு உதவி செய்கிற ஒரு நல்ல குணம் கொண்டவர் அந்த சுந்தர் பார்த்தீங்கன்னா வந்து தினமும் வந்து கூலி அதாவது கார்ல வந்து கூலிக்காக வேலைக்கு போய்ட்டு வர டிரைவர் மாதிரி போயிட்டு வரார் தினக்கூலிக்கு போயிட்டு வரும்பொழுது அவரை நிறைய பேரை பார்ப்பாரு அந்த நிறைய கிட்டயும் முன் வந்து பணம் கேட்க மாட்டார் அப்படி ஒரு நல்ல மனிதர் ஏன்னா அவங்கள பார்க்கும்போது தெரியும்ல யார் பணக்காரங்க யார் ஏழுன்னு தெரியும்ல அப்படி ஏழைங்க வரும்போது அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க நியாயமான வலையை மட்டும் அவர் வாங்குவாராம் ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்களாம் சுந்தரன்ற வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் எல்லாருக்குமே உதவி செய்வார் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பு கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா நாலு நாள் நாலவில் போயிட்டே இருந்துச்சு அவருடைய தொழில் நல்லபடியாக போயிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு முதியவர் அந்த தொழில் பார்க்கறார் அந்த முதியவருக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஒரு முதியவர் அவரோட காரில் பயணம் செய்கிறாரு அவரை பார்த்தவனே இவர் கண்டுபிடிச்சிட்டார் சரி அவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்காரு போகிற அவரை பார்க்கறதுக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியல அந்த நபரை பார்க்கும்போது முதியவரை பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு காரை நிறுத்திட்டு அவருக்கு போயிட்டு உணவு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த முதியவர் வந்து கண் கலங்குறாரு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவருடைய மகன் வயதில் இருக்காரா அவருக்கு தன்னுடைய மகனுடைய ஞாபகம் வந்து விட்டது அந்த முதியவருக்கு அதை பார்த்தவொன்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம மகன் வாங்கி கொடுத்தா நம்ம சாப்பிடாத போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிட்றாரு இப்படி வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் வந்து அவர் பரிமாறிட்டு வராரு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அவர் இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு அப்போ அவர் சொல்கிறாரு தாத்தா நீங்கள் எனக்கு எதுவும் பணம் கொடுக்க வேணாம் நீங்கள் மனசார திருப்தியாக நீங்கள் போயிட்டு வாங்க எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு மகனாகவும் பேரனாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சுந்தர் வழி அனுப்பிச்சாராம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு இவர் எப்படியாவது நம்ம சோதிக்கணும் மனுஷாளுக்கும் மட்டும்தான் அவர் உதவி செய்வாரா ஒருவேளை மிருகங்களுக்கு எதனா நடந்தால் உதவி செய்வாரா அப்படின்றதுக்கு கடவுள் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த வழியாக வந்து காரை வந்து நிறுத்திட்டு தன்னுடைய வீட்டுக்கு வண்டியில் வந்துட்டு இருக்காரு வரும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராம மக்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா புகையாக போயிட்டுருக்கு இருக்கு ஏதோ நெருப்பு போக மாதிரி இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு வண்டி அப்படி கீழே போட்டுட்டு போய் நின்று பார்க்குறாரு சுற்றி நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு நடுவில் ஒரு பாம்பு ஒரு பெரிய பாம்பு இருக்குது எல்லா ஊர் மக்களெல்லாம் பார்த்து பேசிக்கிறாங்களே தவிர அந்த பாம்பை காப்பாற்றணும்னு யாருமே முன் வரலை அப்படி இருக்கும்போது வந்து சுந்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தவனே அவருக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது பரிதாபமாக ஆயிடுச்சு அந்த பாம்பை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குறாரு என்ன எல்லாம் ரெண்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க ஒரு உயிர் தானே அந்த உயிர் போனால் வருமா அதை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போயிட்டு தண்ணீர் கொண்டு வரார் பம்பை அடித்து தண்ணி கொண்டு வராரு ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறாங்க உனக்கு ஏன்ப்பா இந்த வேண்டாம் வேலை நீ பாம்பு அணைச்சிடுவேன் அப்புறம் அந்த பாம்பு கோவத்தில் உன்னத சீரிடுச்சுன்னா என்ன பண்ணுவே நீ அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு பரவாயில்ல பாம்பு என்ன சீருனாலும் பரவாயில்ல அது உயிர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்றாரு பாம்பு யாருக்கிட்டே எதுவுமே திரும்பி கூட பார்க்காம வேகமாக போயிடுச்சு போயிட்டு என்னாச்சு இவர் திரும்பி வராரு திரும்ப வந்து எல்லாரும் பாராட்டினாங்கப்பா சுந்தர் பெரியாள்ப்பா பாம்புக்கு பயப்படவே இல்லைப்பா அப்படியே சும்மா நின்று எல்லா தண்ணியும் வந்து அரைச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக பாராட்டுறாங்க பாராட்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு எனக்கு இந்த பாராட்டு எல்லாம் வேணாம் ஒரு உயிர் போகும்போது நீங்கள் உதவி செய்யலை பார்த்தியா அப்படிப்பட்ட நீங்கள் எனக்கு பாராட்டுறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துடுறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவர் பண்ண விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு அவங்க மனைவி வந்தோன்னு கேட்குறாங்க மனைவி கேட்குறாங்க என்னங்க இன்னைக்கு ஊர் ஃபுல்லாக அவங்க தானே ஒரு பாம்பை காப்பாற்றிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆமாம்மா நான் ஒரு பாம்பை காப்பாற்றுனேன் ஏங்க நீங்கள் எல்லாருக்கும் போய் உதவி செஞ்சுட்டே இருக்கீங்க நம்மளுக்கு யாருமே செய்யறது இல்லைங்கே அப்படின்னு சொல்லி மனைவி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நமக்கு யாராவது செய்கிறாங்களா நினச்சி நம்ம செஞ்சால் அதுக்கு பேர் உதவி கிடையாது யாருமே எதிர்பாராமல் செய்கிறதுக்கு பேர் தாங்க உதவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவங்க மனைவி கிட்ட மனைவி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் கடைசியாக ஒரு வார்த்தை தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க மறுநாள் அவர் வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் வந்து காரில் பயணம் செய்கிறவர் அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தூரத்துலேருந்து அந்த பாம்பு வந்து வழி மறைக்குது இருந்து ஏன்னா அந்த கார் அவர் எடுக்க கூட கிடையாது அந்த காரை வந்து பாம்பு வந்து வழி மறைக்குது இவருக்கு பயம் வந்துருச்சு என்னாச்சு இந்த பாம்பு நம்ம அன்னைக்கு காப்பாற்றின பாம்பு இருக்கே இது சரி நம்ம கிட்டே போய் கேட்போம் அந்த பாம்புக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கார்லேருந்து இறங்கி வந்து பாம்பு கிட்ட போறாரு ஒரு பத்தடி அடி தூரத்தில் நிற்கிறாரு உங்களுக்கு என்ன ஆச்சு திரும்ப எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ எனக்கு அன்னைக்கு உதவி செஞ்ச அதுக்கு நான் உனக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டேன் அதுக்கு நன்றி கடன் தான் இன்னைக்கு நான் ஒரு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது எனக்கு உதவியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது நீ எடுக்கிற அந்த காரில் பிரேக் ஒயர் கட்டாயிருக்கு நீ அதை கவனிக்கவே இல்லை ஒரு வேளை நீ அந்த காரை எடுத்துகிட்டு நீ வேகமாக போயிருந்தீன்னா ஏதாவது விபத்துக்குள்ளாயிருக்கும் அதனால் உன்னை வந்து காப்பாற்றலான்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு சொல்லித்தான் உடனே அவர் போய் பார்க்குறாரு அதே மாதிரி அந்த ஒயர் ஆயிருக்கு பாருங்க அவர் வந்து எந்த ஒரு உதவியும் எதிர்பார்த்த அந்த செயலை அவர் செய்யலை ஆனால் அந்த பாம்புக்கு கூட தனக்கு உதவி செஞ்சவர்களுக்கு திருப்பி நம்ம உதவி செய்யணும் அவர் ஆபத்தில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அந்த பாம்பு வந்து காப்பாத்துது எவ்வளோ ஒரு உன்னதமான உணர்வு பாருங்க எப்பவுமே நம்ம கூட சரிங்க யாருக்காவது ஒரு உதவி செய்கிறோமா கிட்ட திரும்பி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு நினச்சி செய்யாதீங்க மனசார நீங்கள் உதவி செஞ்சு பாருங்க கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார் என்ன நேர்களே இன்னைக்கு ரொம்ப அழகான சுந்தர் கதையை நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம உதவி செஞ்சால் எப்படி நம்மளை காப்பாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இனிமேல் எல்லாருமே தர்மம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தர்மம் செய்யும் போது ஒரு கை கொடுக்கறதோ இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைங்க ஏன்னா நம்ம ரெண்டு கைக்கு தெரிஞ்சுட்டா எப்படி ஒரு கையை மறைச்சிட்டு ஒரு கை கொடுத்து பாருங்களேன் அந்த உதவி ரொம்ப தலைசிறந்த உதவி எனவே யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மனம் கோணாமல் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை உறுப்பது ஆரணி பகவதி நன்றி வணக்கம்